வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளரியிலிருந்து விதை எப்படி சேகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது வெள்ளரி, நம்ம வீட்டில் வந்தது விதைக்காக வேண்டி நல்லா பழுக்க விட்டேன். இன்னொரு யூஸ் என்னென்னா, இந்த மாதிரி பழுக்க விட்டோம் அப்படின்னா ஜூஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸுங்க. நாட்டு வெள்ளரி அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு நம்ம வெயில் காலத்துக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். முலாம்பழம், கிருணிப்பழம் இதெல்லாம் விடவே இது நல்ல ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் வெள்ளரி நீங்கள் கொடி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பழுக்க விட்டு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதோட இதில் வெள்ளரி விதையும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளரியை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே விதை நிறையா இருக்கும். இப்போது இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக விதையாக இருக்கும். இது விதை பாருங்கள். இந்த விதைகளை நீங்கள் தனியாக சேகரித்து எடுத்துக்கோங்க. அந்த மீதி இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் நீங்கள் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி ஹெல்த்தியாக போடலாம், ஒயிட் சுகர் சேர்க்காமல் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கப்பில் தண்ணி வச்சு இந்த விதைகளை எல்லாம் உள்ளே போட்டுருங்க. இதை நல்லா இப்படி பிசைஞ்சு உள்ளே போடணும். ஏன்னா இதில் மேலே வந்து ஒரு மாதிரி கோட்டிங் மாதிரி இருக்கும் வலுவலுன்னு. அதோடு நம்ம எடுத்து வச்சோம்னா விதை கெட்டு போயிடும். அதனால் இதை இப்படி நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாக போயிடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நிறைய விதைகள், எல்லா விதைகளையும் கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிட்டே இருங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த விதைகளை வந்து நீங்கள் அப்படியே வடித்து, இந்த தண்ணியை வந்து வடித்து இப்படி எடுத்திங்கன்னா போதும். அந்த கோட்டிங்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க நிழலில் உலர வைக்கணும் இந்த விதையை. அப்படி உலர வச்சிங்கன்னா அது காஞ்சிரும். சாம்பல் இருக்கவங்க மேலே வந்து இந்த விதைகளோட மேலே லேசாக சாம்பல் தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லாதவங்க நீங்கள் சும்மாவே கூட நிழலில் உலர வச்சு எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம விதைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ஒரு நல்ல ஸ்நாக். இது குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான இந்த விதையை வந்து நம்ம ஸ்நாக்காக கொடுக்கலாம். அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த விதைகளை நான் பாருங்கள் சேகரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நீங்கள் நிழலில் வளர்த்திட்டு சேகரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை விதையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நிறைய விதை சேகரிக்கிறது எப்படி அப்படின்னு எல்லா இதுலேயும் நான் விதை சேகரிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். எல்லா காய்கறியிலையும் அதை பற்றின வீடியோவோட லிங்க் வந்து கீழே இருக்குது. எல்லா காய்கறி கீரைகள் எல்லாமே நீங்கள் அதை பார்த்து விதை சேகரித்து வச்சுருந்து யூஸ் பண்ணுங்கள். நாட்டு காய்களில் நம்ம இந்த மாதிரி விதை சேகரித்து வச்சோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் நம்ம விதைக்காக வேறு யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.